ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் பிளானர் சைனீஸ் சீரீஸோட 16வது எபிசோடு தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறோம். இனிமேல் நீ லீ அதிகாரியெல்லாம் கிடையாது, கழுகு படையோட ஒரு பணியாளர் மட்டும்தான் அப்படின்ட்டு ஆஸ்லேஷன் லீ சங்காவை பார்த்து சொன்னதும், இங்கே பாரு நீ என்ன உன் கூட வச்சுக்கிறது பாம்பை வச்சுக்கிறது சமோ, நீ இப்படி பண்ணாத அப்படின்ட்டு லீ சங்கா எச்சரிப்பா. முதல்ல நீ உன்னோட உயிரை எப்படி காப்பாற்றிக்கணும்னு பார்த்துக்கோ, டாங் நாட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லேஷன் அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த புல்வெளிக்கு எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க தன்னோட வீரர்களை கூப்பிட்டு. அப்போ அவங்களோட சேர்ந்து லீ சங்காவும் ஒரு அகதி மாதிரி போய்கிட்டு இருப்பா. அவள் கையிலலாம் விளங்க மாட்டியிருப்பாங்க. அப்போ அவளோட மனசு நினைக்கும், சூக்ஷோவை இவங்க ஆக்கிரமிச்சாங்களே தவிர அந்த நாட்டு மக்களை ஒன்றுமே பண்ணலை, அதுவே எனக்கு நிம்மதி. 1000 கிலோமீட்டர் மலைக்கு அப்பால் என்னோட சொந்த ஊர் பிறந்த சங்கான் இருக்கு, இனிமேல் நான் நினச்சாலும் அங்கே போக முடியாது அப்படின்ட்டு லீ சங்கா அவங்க கூட நடந்து போய்கிட்டு இருப்ப அதை ஒரு ஓரமாக நின்று ஹவுது பார்ப்பான். பார்த்துட்டு, உங்களை நினச்சா எனக்கே பாவமாக தான் இருக்குது இளவரசி, இந்த நாட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு சத்திரம் காட்டுவாங்க. சத்திரத்தில் ஹவுது நின்றுக்கிட்டு இருக்கான். ஒருத்த முன்னாடி வந்துட்டு, சொல்லுங்கள் என்ன விஷயம், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அப்ப லீ சங்கா வாஸ்லி நாட்டு வீரர்கள் கூட்டிட்டு போறாங்க. அவன் மட்டும் அவங்களுக்கு உளவாளியா இருந்தா அவளை நீ கொன்று, அப்படி இல்ல அப்படின்னா அவங்களே அவளை கொன்றுவாங்க அப்படின்னு சொன்னதும், சரி நான் இப்பவே இதை போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும், சரி நீ பார்த்துட்டு தகவல் எல்லாத்தையும் ஒரு புறா மூலமா அனுப்பு, நீயே நேர்ல வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதும், அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர் அங்கிருந்து போயிருவான். அப்புறம் ஹவுது வந்து நினைச்சு பார்த்
அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சங்கா நாட்டு அரசரை காட்டுவாங்க. அவர் பக்கத்துல ஃபெங் இருப்பாரு. அவர்கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா இளவரசிய பத்தி இவ்வளவு நாள் ஆகி இன்னும் எந்த தகவல் இல்ல, அவளோட புகைப்படத்தை கூட அனுப்பிச்சாச்சு, அவ எங்கதான் இருக்காளோ அப்படின்ட்டு தன் மகளை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடப்பாங்க அப்படின்னதும் நான் நேற்று ஒரு பழைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தேன், அதுல லியானும் லீ சங்காவும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்தது, அதுல அவங்க தோட்டத்துல ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டது அவங்களுக்கு கேட்காம அவங்க ரொம்ப தூரம் போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. நீங்க அவங்க ரெண்டு நினைக்கிறதாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் வருது. நான் உங்களுக்கு கஷாயம் ரெடி பண்ணி தர சொல்றேன், அதை நீங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் உங்ககிட்ட வந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு கண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் நிரந்தரமா அவங்களை இழந்துருவனும்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு அந்த அரசரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் ஹவுதுவோட அப்பா உலக வருவாரு ஒரு அவசரமான முக்கியமான செய்தி அப்படின்னதும். என்ன அப்படின்னு அவர் கேட்டதும், வடக்கு பகுதியில் இருக்கிற சூசுவை ஆக்கிரமிச்சு அந்த நாட்டோட அரசரையும் படை தளபதி எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க அப்படின்னது. என்னது இந்த தகவல், எதுக்கு எனக்கு இத்தனை நாள் வரல அப்படின்ட்டு அந்த அரசர் கோபமா கேட்பாரு. சுத்தி உள்ள எல்லாத்தையுமே ஆஸ்திரேலிய நாட்டு படைகள் வந்து சூழ்ச்சி பண்ணதால யாருமே நமக்கு தகவல் சொல்ல முடியாம இருந்துட்டாங்க அப்படின்னு. சரி இப்பவே போய் நம்ம ஆட்கள் அனுப்புங்க, அவளுக்கு தேவையான உதவியை பண்ணுங்க, யாராவது அந்த சூசு நாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன்னா அவனை வெளியே அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுது அப்பா வெளியில வந்துருவார். அவர் கூடவே ஃபெங்கும் வருவார். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங் பின்னாடியே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு இவர் கேட்டதும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே அரசவையில் வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டா நல்லது தானே அப்படின்னதும், என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்ட்டு ஹவுது அப்பா கேட்பாரு. உங்களுக்கே தெரியும் இளவரசியை நம்ம தேடுறோம், மறைமுகமாக தேடுறோம் அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் தேடியும் இன்னும் இளவரசி கிடைக்கல. உங்கள் மகன் வடக்கு பக்கம்தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் உங்கள் தத்துப்புள்ள, அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் தேட சொன்னால் நல்லாயிருக்கும், இன்னும் அந்த நாட்டிலேருந்து தான் நமக்கு தகவல் வரலை அப்படின்னதும், இது அரசர் உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுது அப்பா அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி போன கழுகுப்படை வீரர்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சங்கா நாட்டில் அசுன் கூட ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருப்பாள், அவன் வந்து லீ சங்காவை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சோண்டு உணவு எடுத்துட்டு அவன் முன்னாடி போய் இந்தா இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் அவனா முகத்தை திருப்பிக்கிடுவான். என்ன நீ, உன்னை பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இங்கே வந்து கொடுத்தா நீ முதுக திருப்பிக்கிடுற, எங்கள் தளபதி சொன்னார் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், உனக்கு வேண்டான்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதை பார்த்த மோஜினும் ஆஸ்திரேலிய சொன்னும், இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் மட்டும் சாப்பிடாம இருந்தால் இவனால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது புல்வெளியில் அப்படின்ட்டு மோஜின் சொல்ல, நீ தப்பாக கணிக்கிற, அவன் எந்த சூழ்நிலையாக வந்தாலும் உயிர் வாழணும்னு தான் ஆசைப்படுவான், அவன் அப்படி தான் அவனோட கேரக்டர் அப்படின்னதும், இவங்களை பற்றி நீ ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கான், ஆனால் அவனோட ஃப்ரெண்டாக கூட உன்னை ஏற்றுக்க மாட்டேக்க, எப்போவுமே எதிரியாக தான் அவன் உன்னை பார்க்கான் அப்படின்ட்டு மோஜின் சொல்ல, எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய சொன்ன அங்கேருந்து போயிடுவான். என்னை பற்றி கூட நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டதே இல்லை அப்படின்ட்டு மோஜின் பின்னாடியே சொல்லிக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் அந்த புல்வெளியை காட்டுவாங்க, கழுகுப்படை கூடாரம் எல்லாருமே இருக்குங்களாங்க. சிசியை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் நான் புல்வெளிக்கேவும் அப்படின்ட்டு மோஜின் ஆஸ்லேஷன் கிட்டே கேட்க, நீ இப்போ ஒன்று மட்டும் பண்ணு, நான் சொல்கிறத சரி அப்படின்னதும் அவனும் சரி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் லீ சங்காவை அவளோட கூடாரத்துலேருந்து வெளியில் ரெண்டு வீரர்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க விடுங்க அப்படின்ட்டு லீ சங்கா கத்திக்கிட்டு இருப்பா. மோஜின் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இங்கே ஒன்று அடிமையாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆனால் நீ ஏதோ
எங்க நாட்டு வீரர் மாதிரி ரொம்ப கெத்தா இருந்துக்கிற, உனக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாதான் சரிப்படும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போவாங்க. இவளை இப்பவே கொள்ளுங்க அப்படின்ட்டு மோஜன் சொன்னதும் அவளை அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு போவாங்க. ஒரு செடிக்கு மறைஞ்சி இந்த சைடு கொண்டு வந்து அவளை முகமூடி போட்டு அப்படியே பின்னாடி கத்தியில குத்தி கொன்றுவாங்க. அதை ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஹவுது அனுப்புனால அந்த ஒற்றன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்க்கறத நம்ம மோஜினும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு வேகமாக அங்கேருந்து தகவல் சொல்கிறதுக்காக போயிடுவான். மோஜின் தன்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யுவான் குட்டி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. மந்திரி பக்கத்தில் இருக்கிறப்ப ஷூஃபேங் அனுமதி கேட்டு உள்ளக்க வருவான். என்னாச்சு தகவல் சேகரிச்சியா அப்படின்னு கேட்டதும், நான் போனேன், எல்லா தகவலையுமே சேகரித்தேன், இப்போ நாடு மக்கள் எல்லாமே நிம்மதியாக தான் இருக்காங்க, சீக்கிரமே புதுசாக ஒரு அதிகாரியை சூசு நாட்டுக்கு நியமிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் அவன் கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறப்ப, என்னாச்சு ஏதோ தடங்கள் நீ சொல்ல போகிற சொல்லு அப்படின்ட்டு மந்திரி கேட்பாரு. லீ அதிகாரி அந்த ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டுட்டாங்க. இல்லை, நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க கொண்டிருக்க மாட்டாங்க, புல்வெளிக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கொல்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா நம்ம அரசர் சாகும்போது யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் செத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த மந்திரி சொல்ல, அப்போ நான் இப்போவே போய் லீச்சங்காவை காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு ஷூஃபேங் சொல்லுவான். இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு நம்ம யுவானை தான் நம்ம காப்பாற்றணும், யுவான் அப்பா அம்மா எல்லாத்தையுமே இழந்திருக்கா, இவளை பார்த்துக்கொள்றது தான் நம்மளோட பொறுப்பு, நம்ம ஆட்களை விட்டு இன்னும் கொஞ்சம் தகவலை சேகரிப்போம், எப்பவுமே அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி அப்படின்னு சொல்லிக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஹவுதுவோட உளவாளி இருப்பாள், அவன் புறா மூலமாக தகவல் அனுப்பிச்சிருப்பான். அதை பார்த்த ஹவுது, லீச்சங்கா இது உங்களுக்கு ஏற்ற முடிவு தான், நீங்களே உங்கள் உயிரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஹவுது சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் வே ஒரு குதிரையோட அந்த சத்திரத்துக்குள்ளே வருவான். ஹவுதுவை பார்த்ததும், நீ ஏன் இன்னும் சங்காங்கு போகாமல் இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்டதும், அரசர் உன்னை குற்றம் சொன்னது சரிதான், நீ இவ்வளோ நாள் ஆகி இன்னும் நீ இளவரசியை கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு ஹவுது கேட்பான். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, ஒருவேளை நீ சங்காவை பழி வாங்குறதுக்காக தான் இங்கேயே இருக்கியோ, சொல்லு சங்காக்கு என்னாச்சு, சங்கா இப்போ எங்கே அப்படின்ட்டு வேகமாக ஹூயோ கேட்டதும், சங்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஹவுது சொல்லுவான். நீ தான் கொன்னையா ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாளை எடுத்து அவன் கழுத்தில் வைப்பான். அவங்க உயிரோட இருக்கிறப்ப நீ அவங்க காப்பாத்தல, உன் குடும்பத்தையே இழக்க தயாரா இருந்த, சரி இப்போ அவங்க செத்து போனதுக்கப்புறம் நீ அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறியா, அதே மாரி நீ இப்போ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு நினச்சிக்கோயேன், என்ன நீ பழி வாங்க தேவையில்லை, ஏன்னா நான் ஒன்றும் அவங்கள கொல்லலை, அவங்க கொண்டது ஆஸ்திரேலிய நாட்டு வீரர்கள் அப்படின்ட்டு அந்த சூசு நாட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஷூயுவோட மனசு, லீச்சங்கா நீயும் நானும் நண்பர்கள் கிடையாது, இனிமேல் எதிரி, எனக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேல அப்படின்ட்டு லீச்சங்கா சொன்னதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு, லீச்சங்கா தான் இறந்துட்டாங்க, இனிமேல் நம்ம இளவரசி எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அவங்களையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம், கிழக்கு பகுதிக்கு போக சொல்லி சங்கா நாட்டிலேருந்து தகவல் வந்திருக்கு, அரசர் உன்னை நம்பலை, என்கிட்ட இந்த பொறுப்பை சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஹவுது சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ ஷூசூ நாட்டில் நிச்சயமாக லியான் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இல்லை, நம்ம கிழக்கு பகுதிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹவுது அங்கேருந்து போயிடுவான். வே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லீசங்கா அப்படியே மயக்கத்துலேருந்து மெல்ல கண் விழிப்பான். அவன் முன்னாடி மோஜி நின்றுக்கிட்டு இருப்பான். எனக்கு என்ன நடந்தது நேற்று நைட்டு, நீ எதுக்கு அங்கே என்னை கொள்றதுக்காக கூட்டிகிட்டு போன அப்படின்னு கேட்டதும், நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னா, இவள் அங்கேருந்து முகமுடி போட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி வேற ஒரு பொண்ணை இவளுக்கு பதிலாக மாற்றி அந்த பொண்ணை கொண்டிருப்பாங்க, அதை மோஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னால் ஒரு அடிமை செத்து போயிட்டான். மோஜின் கோவமாக சொல்ல, எதுக்காக ஆஸ்திரேலியா சொன்னி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு லீச்சங்காவே கேட்பா. அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது, எங்கள் தளபதி ஏன் தான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ, நானா மட்டும் இருந்தே நினச்சிக்கோயே, உன்னை அந்த நிமிஷமே நான் கொண்டிருப்பேன், உன்னை இன்னும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் டார்ச்சர் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு மோஜின் சொல்லுவான். ஆனால் என் தளபதிக்கு ஏன் தான் உன்னை பிடிக்குதோ அப்படின்ட்டு வெறுத்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். லீச்சங்கா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் லியானை காட்டுவாங்க, அவன் நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. அங்கே நீதிபதியோட அலுவலகம் இருக்கிறத பார்ப்பா. பார்த்ததும் வேகமாக வருவா. அதே நேரம் அந்த நீதிபதியும் தன்னோட ஆட்களோட வெளியில் வந்துக்கிட்டு இருப்பாரு. அவரை பார்த்ததும், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, யாருமா நீ இப்படிலாம் அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர் சொல்லிக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் இருந்தவன், விடு விடு என்ன சொல்கிறான்னு கேட்போம், நீ சொல்லுமா அப்படின்னதும், நீங்கள் சங்காக்கோ இல்லை லூயாங்கோ தகவல் அனுப்புறீங்களா என்னை பற்றி அப்படின்னதும், நீ யாருமா முதல்ல அப்படின்னு கேட்பாரு. நான் இளவரசி, சங்கா நாட்டு இளவரசி அப்படின்னதும், ஏதாவது ஆதாரம் இருக்காமா, அடையாளம் இப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னதும், இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இளவரசிங்கிறது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பட்டம் அப்படின்னதும், போமா போ போய் காலங்காத்தால என் உசுரை வாங்காத போமா, ஏற்கனவே எங்கள் புதுசாக அதிகாரி வராரு, நான் எனக்கு அந்த வேலை வேற கிடக்கு அப்படின்ட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவள் மறுபடியும் எனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், இவளை சிறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த பணியாளன் சில ஆட்களை கூப்பிட்டதும் அவள் பயந்து போய் லியான் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. விடு விடு ஆட்கள்லாம் பிடிக்க வேண்டாம், ஏதோ ஒரு சின்ன பொண்ணு தெரியாமல் வந்துட்டா அப்படின்ட்டு நீதிபதி சொன்னதும், லியான் இப்போ என்னடா பண்ண அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவா. அவளோட மனசுனா தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் ஆஸ்லி சூனை காட்டுவாங்க. மோஜுன் உள்ளக்க வந்துட்டு எதுவும் பேசாம அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருப்பான். இப்ப என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடக்க அப்படின்னு ஆஸ்லி சூன் கேட்டதும், நீங்க எதுக்காக அவனன்னு அந்த கூடாரத்திலே வச்சிருக்கீங்க, எனக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை, ஏதோ காப்பாத்தனமா விட்டமானுகிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்ல அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவன் இங்க அமைச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவான். அவனை பத்தி நீங்க ரொம்பதான் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு மோஜின் மறுபடியும் சொல்ல, அந்த நேரம் ஒருத்தர் வேகமா வந்துட்டு, மந்திரி அவர்களே, அந்த கூடாரத்தில் இருந்தவன் சாப்பிடாம மயங்கிட்டான் அப்படின்னதும் ஆஸ்லிஷன் ஷாக் ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரு மந்திரிக்கு மரியாதை இருக்கா இங்கே அப்படின்ட்டு மோஜுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். அப்புறம் லீச்சங்கா மயக்கத்துலேருந்து கண்ணை மொழிப்பா, ஆப்போசிட்டில் ஆஸ்லிஷன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் அவனா அமைதியாக இருப்பான். எனக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னதும் அவள் ஷாக் ஆகிட்டு, உனக்கு எப்படி நான் பொண்ணு அப்படின்னு கேட்டதும், எனக்கு அன்னைக்கு உன்னை நதிக்கரையில் காப்பாத்துறப்பவே தெரியும், அப்போ அன்னைக்கு கௌது கிட்ட சொன்னதெல்லாம் நீ பொய் இல்லையா, உண்மைதானா அப்படின்னு கேட்பான். ஆமாம், இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நான் நாட்டு மக்களை ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நீ உயிரோடு இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், நீ கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றணும், இது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும், இல்லை என்னை தவிர யாருக்குமே இங்கே தெரியாது அப்படின்னப்போ ஒருத்தர் வந்து உணவு வச்சுட்டு போவான். நீ சாப்பிடாமல் இருக்க போதே இப்படி மயங்கி விழுந்துட்ட, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு எடுத்து கொடுக்க அவள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பா. அப்போ ஆஸ்லிஷன் வற்புறுத்துறதும் அவன் கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அவனையே அட்டாக் பண்ண போக, அதை புரிஞ்சு அவன் அவகிட்ட இருந்த கத்தியை பிடுங்கி கீழே போட்டுருவான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன்னோட மனசில், இங்கே பாரு இந்த இடத்துல மட்டும் நானாக இருந்தே நினச்சிக்கோ, ஏன் எனக்குன்னு ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் இங்கே நான் உருவாக்கியிருப்பேன், ஆனால் நீ இப்போ அப்படி பண்ணாமல் நீ என்ன சாக போகிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல உன்னை காப்பாற்றிக்க நீ பாரு நான் சொல்லியிருக்கேன், அதை மறந்துடாத, நீ இப்படி இருந்தால் எப்படி பழி வாங்குவ, மறந்துட்டியா உன்னோட அரசர் என்ன தியாகம் பண்ணியிருக்காரு, மக்கள் உன்னை எவ்வளோ துரோகி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீ பழி வாங்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி படைவீரர்கள் சொன்ன தப்பையே அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ லீஷங்கா மனசு தன்னோட அரசர் இறந்தது இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே இருக்கிறவங்க மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தி நீ பழி வாங்கணும்னு நினச்ச அப்படின்னா அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லிஷன் அங்கேருந்து கிளம்ப, லீச்சங்காவும் அங்கேருந்து உணவெல்லாம் பார்த்துக்கிட்டு நாத்தோக்காகவும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஷூயும் ஹவுது ரெண்டு பேர்த்தையும் காட்டுவாங்க. அவங்க குதிரையில் போய்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு வழி இருக்கும், ஒரு இடத்துல நிற்பாங்க. அப்போ ஷூயு தண்ணி குடிச்சிட்டு இருப்பா, அவங்ககிட்ட தண்ணி இருக்காது, ஹவுது தன்னோட தண்ணியை கொடுத்துட்டு இப்போ நம்ம வடக்கு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லியானை தேடுறதுக்காக அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஞ்சோ, அதான் லியான் இருக்கால அந்த இடத்துக்கு வந்துட்டு நீதிபதி அலுவலகத்தில் ஹவுது ஷூயோ ரெண்டு பேருமே உள்ளக்க நுழைவாங்க. நாங்கள் சங்கார்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுது மீன் முத்திரையை காட்டினதும் வேகமாக அவர் பணிஞ்சு வழங்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. இது எங்கள் நாட்டோட இளவரசி, இவங்க மிஸ் ஆகிட்டாங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை காட்ட அதை வாங்கி பார்த்தா அவருக்குன்னா ஷாக் ஆயிரும். இவங்களா அப்படின்னதும், அப்படின்னா இவங்களை இதுக்கு முன்னாடி வந்தாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மிரட்டுவாங்க. ஆமாம் வந்தாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நான் தான் அவங்கள விரட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க, நான் இப்போவே அவங்கள கண்டுபிடிச்சிடறேன், இன்றைக்கே கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதினா ரொம்ப பயந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரம் உங்கள் ஆட்களை அனுப்பிச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆட்கள் எல்லாம் லியானை தேட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வியாபாரி பொண்ணை காட்டுவாங்க. அவங்க அந்த சந்தையில் வந்து அந்த சின்ன சின்ன கடைகளெல்லாம் இருக்கும்ல அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டே அந்த படியில் இறங்கி வருவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் கடை முன்னாடி நின்றுட்டு, என்ன வியாபாரம்லாம் எப்படி போகுது, சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது குடு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ஒரு பண்ணை எடுத்து அந்தவர் கொடுப்பாரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப லியான் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஏய் என்ன இங்கே இருக்கு, அங்கிட்டு போய் பிச்சை எடு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னதும், இல்லை என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னதும், என்கிட்ட மூணே மூணு நாணயம் தாம்மா, ஒரு பண்ணு நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்ட்டு அந்த வியாபாரி சொல்லுவார். சரி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு லியான் வாங்குவா. வாங்கிட்டு தன்னோட காசு எடுக்கிறதுக்காக ஸ்கர்ட்டை தூக்கினது, ஏய் என்ன பண்ணுற நீ ஆம்பளை முன்னாடி அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருந்த லேடி சொன்னதும், இல்லை யாரும் திருடிடுவாங்கன்னு உள்ளக்க நான் பத்திரமா வச்சுருக்கேன் என்னோட பணத்தை அப்படின்ட்டு லியான்னு சொல்லுவா. சரி சரி அப்படின்னதும் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பா. அந்த பையை பார்த்ததும், இது யார் தச்சா இவ்வளோ கன்றாவியாக இருக்கே அப்படின்ட்டு அந்த லேடி சொல்ல, இல்லை இது எனக்கு அழகுதான் அப்படின்னு சங்காவை நினச்சி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் அந்த பண்ணு கொடுப்பாருல அதை வாங்கிட்டு அவள் கையில் வச்சுக்கிட்டு போகிறப்ப ஒரு சின்ன பையன் அவளை இடிச்சு விட்டு முன்னாடி வேகமாக ஓடுவான். ஏய் நில்லு அப்படின்ட்டு லியான் சொல்ல, அவனும் திரும்பி பார்த்துட்டு இடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடுவான். என்ன இந்த இதே நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இந்த பண்ணை கொஞ்சம் பிச்சு அவன்கிட்ட கொடுக்க அவன் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவான். அப்போ அந்த லேடி, என்ன நீ அவனுக்கு போய் நீ உதவி பண்ணுற, அவன் பணத்தை திருடிட்டு போயிருக்கா, முதல்ல செக் பண்ணி பாரு அப்படின்னதும் தன்னோட பையன் செக் பண்ணி பார்ப்பா, இருக்க மாட்டான். அப்புறம் அந்த பையனை விரட்டிக்கிட்டே போவா இல்லையானு, அவனும் ரொம்ப தூரம் ஓடுவான், இவ்வளோ விரட்டிக்கிட்டே போவான், ஒரு இடத்துல போய் அவனால் ஓட முடியாமல் நின்றுவான். இங்கே பாரு நீ அந்த காசெல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் அந்த பையன் மட்டும் கொடுத்துரு அப்படின்னதும் அவனும் அந்த காசு எடுத்துட்டு பையை போட்டுட்டு ஒரு சுவர் மாதிரி இருக்கும் அதில் ஏறி குதிச்சு அங்கிட்ட போயிடுவான். அவன் அந்த பையை எடுத்து வச்சுட்டு, லீஷங்கா தனக்கு தச்சு கொடுத்த பைய அது கிஃப்டாக கொடுத்துருப்பா, இது நல்லாவே இல்லை அப்படின்ட்டு லியான் சொல்ல, அப்போ கொடுத்துரு அப்படின்ட்டு லீச்சங்கா சொல்ல, தன்னோட பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு லீச்சங்கா எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பா.
அப்புறம் லியான் அந்த பைய பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க, சில அதிகாரிகள் அவளோட புகைப்படத்தை வச்சு இந்த பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து லியான் ஐயோ என்ன கைது பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்க, ஏன் அது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் அவளை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்ப அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவா, அவங்களும் அந்த காவலாளிகள் பின்னாடியே துரத்திக்கிட்டு போவாங்க. ரொம்ப தூரம் அவளும் ஓடிக்கிட்டே இருப்பா. அப்போ ஒரு கடைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவா, அவங்க வேற பாதையில போயிருவாங்க. அவளும் அந்த இடத்துல இருந்து வேற பாதையில போவா. எங்கிட்டு போகணும்னு தெரியாம ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கதவை மூடிக்கிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டு திரும்புவா. அந்த வியாபாரி லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் நிப்பாங்க. என்ன நீ பையன் எவனோ திருடிட்டு போனா நீ என்னடானே ஏன் பின்னாடி வர்ற அப்படின்னதும், என்ன சில பேர் துரத்திட்டு வர்றாங்க என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் அவங்க என்ன கைது பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நான் இளவரசின்னு சொன்னேன் அப்படின்னு, நீ ஏமா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்ற நேரம் கதவை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தட்டுவாங்க. சிச்சே போ போ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னதும் அவளும் போய் ஒளிஞ்சுக்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த காவலாளிகள் எல்லாருமே உள்ளக்க வருவாங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்களா இவங்க இங்கிட்டு தான் வந்தாங்க அப்படின்னதும், இல்லையே நான் பார்க்கலையே ஒரு பையன் அவளோட பையன் திருடிட்டு போனப்போ வடக்கு பக்கம் தான் அவள் போனா அப்படின்னு சொல்லுவா. அந்த நேரம் லியான் வந்து கொஞ்சம் தள்ளுவாளா ஒரு ஓட்டில் மிதிச்சதும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருவோம், போங்க போய் தேடுங்க அப்படின்ட்டு அந்த காவலாளிகள் எல்லாம் அங்கே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு கைத்தறி தொழில் நடக்கிற பிஸ்னஸ் பண்ணுற இடம் அது. அங்கே சில பொண்ணுகள் ஏற்கனவே இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காவலாளிகளும் வந்து சொல்ல பாடா அப்படின்ட்டு அந்த வியாபாரி லேடிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி இனிமேல் பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதும் அப்படியே லியான் வந்து ஒரு தண்ணி தொட்டிக்கிலேருந்து மூச்சு வாங்க வெளியில் எழுந்திப்பா. ஓ நீ இதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டேயா, பரவாயில்லையே புத்திசாலித்தனமாக மறைஞ்சிக்கிட்டேயே போ, முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்ற இல்லைன்னா காய்ச்சல் வந்துட போகுது. உண்மையிலே நீ இளவரசின்னு சொன்னதால தான் அவங்கள துரத்திட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமா சரி அவங்களாம் எப்போவுமே நல்லவங்களைத்தான் பிடிப்பானுங்க, கெட்ட சுபாவம் கொண்ட காவலாளிகள் அப்படின்ட்டு அந்த வியாபாரி லேடி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு நேரம் கொடுத்தேன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன், நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புல்வெளியை காட்டுவாங்க. லீ சங்கா நின்று அங்கே இருந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ சில மக்கள் வந்து ஆஸ்லியூன் மோஜின் எல்லாருக்கிட்டே வந்துக்கிட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மூலிகையெல்லாம் தயாராச்சு அப்படின்ட்டு மூலிகையை காட்டுவாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே எங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டதும் சில கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வைப்பாங்க. அப்போ ஏ எனக்கு இது எனக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து லீ சங்காக்கு தன்னோட சித்தப்பா ஞாபகம் வந்துடும். அப்போ லியான லீ சங்கா ரெண்டு பேருமே விளையாடி முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க சித்தப்பா ஒரு பொம்மை வாங்கி வச்சுருப்பாரு, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க சித்தப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஆஸ்லேஸ்வன் அவளை பார்த்துட்டு இந்த பந்தை நீயே வச்சுக்கோ, உனக்கு தான் கால்பந்து ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தை கொடுக்க அதை கேட்ச் பிடிச்ச லீ சங்கா பக்கத்தில் இருந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்க கிட்ட கொடுத்துருவா. அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்க அப்போ தான் அவளோட காலை காட்டுவாங்க. அப்போ ரெண்டு கால்லையும் அவளுக்கு செயின் போட்டு விட்டுருப்பாங்க எங்கேயும் தப்பிக்க முடியாத மாதிரி. ஆஸ்லேஸ் ஒன்று அங்கே இருந்து போயிடுவான். லியானை காட்டுவாங்க, அவள் வேறு ட்ரெஸ் போட்டு அந்த வியாபாரி லேடி கூட வெளியில் வருவான். அந்த கைத்தறி தொழில் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே அங்கே நிற்பாங்க. இது யார் நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்க, இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கூட தங்குவா நாளை காலையில் போயிடுவா அப்படின்ட்டு அந்த வியாபாரி லேடி சொன்னதும் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லி இளவரசி மாதிரியே பண்ணி காட்டுவா. சரி எல்லாரும் வேலையை பாருங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி லேடி அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போவ, இவ ரொம்ப அழகா இருக்கல அப்படியே இளவரசி மாதிரியே பண்ற பார்த்தியா அப்படின்ட்டு அவளை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, இந்த ரூம்ல தான் நீ தங்க போற, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கோ நாளை காலையில விடிஞ்சதும் இங்கிருந்து போயிடணும் சரியா அப்படின்னதும், சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் இங்கிருந்து போயிடுறேன், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் நிச்சயமா உதவிக்கு மறு உதவி பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லையான்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடுவாங்க. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு லியான் நின்று யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நீதிபதியும் அவரோட காவலாளிகள் இருப்பாங்களா அவங்கள காட்டுவாங்க, எங்களை மன்னிச்சிருங்க சந்தையில் அந்த பொண்ணை பார்த்தாங்க ஆனால் அவங்க பிடிக்கிறதுக்குள்ளேயே ஓடிட்டாங்க, அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னதும், நீங்கள் எப்படியாவது பிடிச்சிருக்கணும்ல இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கணும்ல அப்படின்ட்டு ஹவுதுவும் ஷூயும் ரொம்ப ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. மன்னிச்சிருங்க இன்னொரு தடவை நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சிடறோம், அவங்க இந்த நாட்டுக்குள்ளே தான் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை எங்கேயும் போயிட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு கேட்க, நீங்கள் கண்டுபிடிச்சது தேடுனது எல்லாமே போதும் இதோட நிறுத்திக்கோங்க, இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஹவுது ஷூயு ரெண்டு பேரும் ஒரே போல் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஷூயு கொஞ்சம் தனியாக தள்ளி வந்துட்டு நின்றுட்டு, லியான் நீ எங்கே இருக்க நான் உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஷூயு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதோட அந்த எப்பயே முடிச்சிருவாங்க. லீ சங்கா வந்து சின்ன வயசுலேருந்தே தைரியமான பொண்ணு தான், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவான். ஆனால் லியான் அப்படி கிடையாது, சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்ட பொண்ணு. இப்போ இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போகிறா, அவளோட வாழ்க்கை எப்படி போக போகுது, ஹவுதும் ஷூயும் ரொம்பவே தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எப்பில பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.